என்னண்ணே பையில் என்னமோ நாற்று நட்டு மிளகாயெல்லாம் நட்டுருக்குறீங்க, அது என்னண்ணே? இது வந்து மிளகாய் தான். மிளகாயில் வந்து சம்பா மிளகாய் வந்து என்னென்னா, நம்ம வீட்டுக்குள்ள நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு லோ காஸ்ட்டு குறைஞ்ச காசு செலவில் இந்த மாதிரி பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு செலவுக்கு மட்டுமா? வீட்டு செலவுக்குனால் இப்போ வந்து இந்த இதில் இருக்கும் ஒரு 50-60 செடி இருக்குது. இந்த இது வந்து இந்த பை வந்து பார்த்தீங்கன்னா 32 ஒரு பையோட விலை. இந்த பையா? ஆமாம். ஆனால் 3 வருஷத்துக்கு வந்து கிடையாது. 3 வருஷத்துக்கு ஏற்கனவே இது 2 கோடி எடுத்தாச்சு. 3 வருஷத்துக்கு கிடையாது. அதோட நம்ம வேறு ஒன்று இந்த மண்ணு போடுறோம்னா அந்த மண்ணெல்லாம் போட்டுருக்காங்க, போட்டு இந்த மாதிரி போட்டுருக்கோம். காயில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் ஒரு 2 கிலோலாம் சர்வசாதாரணமாக காய் காய்ச்சிடும். வத்தலாம் வந்தால் கூட 1/2 கிலோ வத்தம் வந்துடும் வந்துடும். இது வந்து நமக்கு ரொம்ப நிலம் இல்லை, வீடு மாறி தோட்டம் அந்த மாதிரி இடங்கள்ல கட்டி வச்சுக்கலாம். எந்த காயும் இல்லை, எந்த காயும் வேணாலும் கத்திரி வச்சுக்கலாம், தக்காளி வச்சுக்கலாம், மிளகாய் வளரும். வீட்டு தோட்டத்துக்காக ரசாயனம் பூச்சி மருந்து அடிக்க முடியாது, ரொம்ப காரணம் தான் ரசாயன பூச்சி மருந்து அடிக்க முடியும். இயற்கையிலே உரம் நிறைய பயன்படுத்தி நம்ம வெளியில கொண்டு போகலாமா? தாராளமாக கிராமங்கள்லேருந்து இப்போ டவுன்லாம் நிறைய இடம் இடம் வச்சுருக்கோம். தாராளமாக மழை காலத்துலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா டைமும் எடுத்துக்கலாம். மழை காலத்தில் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கோம். தாராளமாக நெல்லாம் வச்சுருவோம். இப்போ வந்து தென்னைநார் கழிவு மக்கன கழிவு வச்சும் போட்டு பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது அது ஒரே சமயத்தில் தான் நட்டீங்க, இந்த நாட்டு நட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது வேறு ரகம், இது வேறு ரகம், இது வேறு ரகம். இது வந்து சம்பா மிளகான்னு தெரியுது, இது வந்து குண்டு மிளகம். இது வந்து இப்போ நிமிடம் காய்க்கு இப்போ தான் பூ பூக்காரம் அடுத்து காய் காய்க்கு.